యేసు నే సికిరా యేసు ఎన్నయు నేసికయాన్ చేదదు ఎన్న మాతవమో యేసు ఎన్నయు నేసికయాన్ చేదదు ఎన్న మాతవమో மாசில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா மாசில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா ஏசு நேசிக்கிறா அடையாளங்களை நாம் கற்று வருகிறோம். சத்திய வசன நேயர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களை அறிந்திருப்பீர்கள். கைகளிலே திருமறை இருக்குமானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மேலும் நல்ல முக்கியமான கருத்துக்களை காணப்போகிறோம். பெந்தேகோஸ்தின் அடையாளத்திலே நமக்கு அதிகமான கேள்விகளையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற அடையாளம் பல பாஷையின் அடையாளமாகும். அப்போஸ்தலர் 2:4 ஆவியானவர் அவர்களை நிறைத்த பொழுது வெவ்வேறு பாஷையிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். நேற்றைய தினம் வெவ்வேறு பாஷையிலே அவர்கள் பேசினது சாட்சி கூறுவதற்காக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக, கூடியிருந்தவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றெல்லாம் கவனித்தோம். இப்பொழுது சாதாரணமாய் கேட்கப்படும் ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவரால் நான் நிறையப்படுவேனானால் அந்நிய பாஷையிலே பல பாஷையிலே பேசித்தான் ஆக வேண்டுமா? அந்நிய பாஷையிலே பேசாவிட்டால் பரிசுத்தாவியானவர் என்னை நிறைத்தார் என்று நான் கூற முடியாதா என்று நாம் கேட்கலாம். இதற்கு திருமறை கூறும் பதில் என்ன? பல பாஷையிலே பேசுவது ஒரு வரமே ஒழிய அடையாளம் அல்ல. பரிசுத்தாவியானவரால் நிறையப்பட்டவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசித்தான் ஆக வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. வேதம் அவிதமாக போதிப்பதாக கூறுவது வேதத்திற்கு முரணான போதனையாகும். திருச்சபையின் வரலாற்றிலே அருமையான பக்தர்கள் எத்தனையோ பேர் பரிசுத்தாவினாலே நிறையப்பட்டிருக்கிறார்கள். மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி, பில்லி கிரஹாம் போன்ற மனிதர்கள் தேவனால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தவர்கள். இவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் அந்நிய பாஷையிலே பேசினோம் என்று அவர்கள் கூற மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளையே எடுத்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே திட்டவட்டமாக பரிசுத்தாவியானவரால் மக்கள் நிறையப்பட்டதாக அநேக சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலர் 2:4 அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மேலறையில் இருந்த 120 பேர் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட உடனே அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். இன்னும் அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 4 என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி இருக்கிறது. வெளிப்படையான அடையாளம் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுவது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று இங்கு குறிக்கப்படவில்லை. அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:3 பேர் அன்றைக்கு சபையிலே சேர்ந்தார்களே, அவர்களை பார்த்து பேதுரு என்ன கூறுகிறார்?
அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அவர்கள் விசுவாசித்தார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள், நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று அங்கு குறிக்கப்படவில்லை. அப்படி பேசி இருப்பார்களானால் அது ஒரு முக்கியமான அடையாளமானால் நிச்சயமாய் அது குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. மறுபடியும் அப்போஸ்தலர் 8 எடுத்துக் கொள்வோம். சமாரியர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற சம்பவத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:16-17 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். யார்? பேதுருவும் யோவானும். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லியிருக்கிறதே ஒழிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லப்படவில்லை. சமாரிய விசுவாசிகள் அந்நிய பாஷையிலே பேசவில்லை என்பது வேதத்தின் தெளிவான போதனை. அவர்கள் பேசியிருக்க வேண்டும், ஆனால் அது இங்கு கூறப்படவில்லை என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியமாகும். இதோ சீமோன் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்பதை கண்டான் என்று 18 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது என்று வாசிக்கிறோம். எதை அவன் கண்டிருப்பான்? அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேசுவதைத்தான் அவன் கண்டிருப்பான் என்று சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அந்நிய பாஷைகளிலே பேசுவதை அவன் கேட்டான் என்று கூற வேண்டுமா, கண்டான் என்று கூற வேண்டுமா? கேட்டான் என்பதுதான் பொருத்தமான காரியம் இல்லையா? அப்படி சொல்லப்படவில்லையே. ஏதோ ஒன்றை அவன் கண்டான். என்னத்தை கண்டான்? அவர்களுடைய மகிழ்ச்சியை, விடுதலையை, வல்லமையை தைரியமாய் சாட்சி சொல்லுவதை கண்டான். பரிசுத்தாவியானவரால் நாம் நிறையப்படும் பொழுது நிச்சயமாய் வெளிப்பிரகாரமாக அது தெரியப்படும். அதிலே ஒரு அடையாளம் உண்டு, மற்றவர்கள் அதை கண்டுகொள்வார்கள். ஆனால் அந்நிய பாஷைதான் அடையாளம் என்று வேதம் போதிக்கவில்லை. சீமோன் அந்நிய பாஷை பேசுவதைத்தான் கண்டான் என்று வேதம் கூறவில்லை. அப்போஸ்தலர் 9 சவுல் பரிசுத்தாவியினால் நிறையப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 17-18 அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். நீ பார்வையடைவாய், பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவாய் என்று அனனியா கூறுகிறான். பார்வையடைந்தான். அப்படியானால் நிச்சயமாய் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன என்று கூறியிருக்கிறதே ஒழிய அந்நிய பாஷையிலே பேசினான் என்று சொல்லப்படவில்லை. பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லோர் கண்களிலிருந்தும் மீன் செதில்கள் விழ வேண்டும் என்று கூறுவோமானால் அது எவ்வளவு விசித்திரமான, விகற்பமான ஒரு கருத்தாயிருக்கும் அல்லவா? அதே போலத்தான் ஆவியினால் நிறையப்பட்டால் அந்நிய பாஷையில் பேசித்தான் ஆக வேண்டும் என்று கூறுவதும் வேதத்திற்கு பொருந்தாத ஒரு சத்தியமாகும். ஆம், பவுல் பரிசுத்தாவியானவரால் நிறையப்பட்டான், ஆனால் அந்நிய பாஷையிலே பேசவில்லை. இந்த இடத்திலே அது கூறப்படவில்லை. அந்நிய பாஷை அவனுக்கு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டதை ஒழிய அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலேதான் 1 14 தான் அந்நிய பாஷையிலே பேசுவதாக பவுல் கூறுகிறார். நிறையப்பட்ட பொழுது பேசவில்லை, பின்னாலே அதை வரமாக பெற்றார். அப்போஸ்தலர் 10 கொர்நேலியுவின் வீட்டிலே புறஜாதியார் நிறையப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 45 அப்போஸ்தலர் 10, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இங்கே பல பாஷைகளின் வரம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அப்போஸ்தலர் 2 போல திட்டவட்டமான மொழிகளிலே பேசினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஏன் அந்த அடையாளம் இங்கு கொடுக்கப்பட்டது? யூத விசுவாசிகள் புறஜாத விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை அங்கீகரிக்கும்படியாக அந்த வரம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 19 எபேசு பட்டணத்திலே சீஷர்கள் ஆவியினால் நிறையப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். 5-6 அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுவும் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஏன்? யூத விசுவாசிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவானின் ஞானஸ்நானத்தை மட்டும் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அடையாளமாக அந்நிய பாஷையின் அடையாளம் இங்கு கொடுக்கப்பட்டது. அந்நிய பாஷையோடு கூட அவர்கள் தீர்க்க தரிசனமும் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு விதத்திலே வித்தியாசமாயிருந்தது. ரெண்டு சம்பவங்கள் ஒரே மாதிரி இல்லவே இல்லை. பரிசுத்தாவியானவர் பலரை பல வழிகளிலே நிறைக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரிதான் நிறையப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. அந்நிய பாஷையின் அடையாளம் அவசியமில்லை. அந்நிய பாஷை வரமாக கொடுக்கப்படலாமே ஒழிய அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் அடையாளமாக அது கொடுக்கப்படவில்லை, அது அவசியமும் இல்லை. ஆண்டவர் நமக்கு அவருடைய சத்தியத்தை குறித்த தெளிவை தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரை குறித்த எங்களுடைய குழப்பங்களை நீக்கி உம்முடைய சத்தியத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தும். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரால் நிரப்பப்படுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை ஆட்கொண்டருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறா ஆசை இயேசுவினை அன்பாய் நீ சீகிரா. ஆசேசுவென்னை அன்பனே சீகிரா. ஆதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. ஆதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்கையா, செய்தது என்னமா தவமோ.